மச்சா நியூ இயர் பிறந்துருச்சு. இந்த வருஷம் உடம்பு குறைச்சி டிரான்ஸ்ஃபார்மேஷன் காமிக்கல, இது நம்ம காலம் வாழ்ந்து காட்டுறோம் பாரு. டேய், இந்த வருஷம் இல்லை, நீ எந்த வருஷம் போய் ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணாலும் உன்னால் வெயிட்டை குறைக்கவே முடியாது. டேய், நானும் பார்க்குற எல்லா வருஷம் உடம்பு குறைய உடம்பு டீமோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கேன். உன்னால தான் எனக்கு உடம்பு குறைய மாட்டேங்குது. டேய், எல்லா வருஷமும் இப்படி தான்ப்பா சொல்கிற, என்னைக்காவது உனக்கு வெயிட் குறைஞ்சிருக்கா? ஒருவேளை இவன் சொன்னது உண்மையாக இருக்குமோ? டேய் மச்சான், நானும் ஜிம்முக்கு போகிறேன், நல்லா ஹெவி ஒர்க் அவுட் பண்ணி கேலரிஸை பர்ன் பண்ணுறேன், ஆனால் உடம்பு மட்டும் குறைய மாட்டேங்குது. எனக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்குமாடா? அப்போவே சொன்னேன், நான் சொன்னது என்னைக்காவது ஒரு நாள் நீ கோவப்படாமல் கேட்டிருந்தேன்னு ஏன் இன்னத்துக்கு உனக்கு வெயிட் குறைஞ்சிருக்கும். சரிடா, இப்போ கேட்குறேன், சொல்லு 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 மச்சான் கேட்குறேன். பொதுவாகவே நியூ இயர் ஆயிடுச்சுன்னா நம்மளாம் பண்ணுறது கேக்கை வெட்டுறதை தாண்டி அடுத்து என்ன பண்ணுவோன்னா, நம்ம வெயிட்டை குறைக்கணும், சிக்ஸ் பேக் வைக்கணும், கெத்தாகணும் அப்படின்றது தான். இதுக்காகவே இப்போ ஜிம்முக்கு சேரணும் அப்படின்னு சொல்லி சேருவாங்க. ஆனால் நீங்கள் என்ன தான் ஒர்க் அவுட் பண்ணாலும் வெயிட்டு குறையவே குறையாது. வெயிட்டு குறையிறதுக்கும் ஒர்க் அவுட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. புரியலையே? புரிகிற மாதிரியே சொல்கிறேன். நம்ம உடம்புல கேலரிஸை பேர்ன் பண்ணாதான் நமக்கு வந்து வெயிட்டு குறையும் அப்படின்றது உனக்கும் தெரியும், நமக்கும் தெரியும், அவங்களுக்கும் தெரியும். ஆனால் இந்த கேலரிஸை பேர்ன் பண்ணுறதுலேயே 3 டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு தான் இந்த பர்சனல் மெட்டபாலிக் ரேட், அதாவது நம்ம எந்த ஒரு விஷயமே பண்ணாமல் சும்மா இருக்கும்போது நம்ம பாடி எவ்வளோ கேலரிஸை பேர்ன் பண்ணுதோ அந்த அளவு. செகண்டு தெர்மிக் எஃபெக்ட் ஆஃப் ஃபுட்ஸ். இப்போ நம்ம எந்த சாப்பாடு சாப்பிட்றோமோ அந்த சாப்பாடு பிரேக் டவுன் பண்ணி நம்ம உடம்புக்கு எனர்ஜி அனுப்புதில்ல, அந்த எனர்ஜியோட லெவல் தான் தெர்மிக் எஃபெக்ட் ஆஃப் ஃபுட்ஸ். தேர்டு தான் இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. அது நார்மலாக சின்னதாக நம்ம வாக்கிங் பண்ணுறதா கூட இருக்கலாம், இல்லை ஜிம்முக்கு போய் என்ன ஒர்க் அவுட் பண்ணாலும் ரன்னிங் பண்ணாலும் சரி, இத்தனை கேலரிஸும் போனாலும் இருக்குல்ல, அதுதான் இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. அதாவது நம்ம உடம்புல ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறதுனால 10-30% மட்டும்தான் நம்மளால கேலரிஸை பேர்ன் பண்ண முடியுமா. ஓஹோ. இது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ஜிம்லாம் போய் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம உடம்போட பிஹேவியரே சேஞ்ச் ஆகுமா. அதாவது இப்போ நீ ஜிம்முக்கு போய் பார்த்தோன்னு ஏன் நல்ல திடீர்னு பசிக்க ஆரம்பிக்கும், நல்லா பசிப்பா, ஹெவியா சாப்பிட ஆரம்பிப்பேன். ஆமா மச்சான், ஜிம்முக்கு போனாலே செம்மையா பசிக்கும், நான் நிறைய சாப்பிடவும் செஞ்சிருவேன். எனக்குமே ஜிம்முக்கு போனால் செம்மையா பசி எடுக்க ஆரம்பிக்கும். இது நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறவங்க யாராக இருந்தீங்கன்னா கமெண்ட்ல போட்டு விடுங்க. இந்த மாதிரி பசிக்கும் போது நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிருவோம்னா, 3 தோசை சாப்பிட வேண்டிய இடத்துல 5 தோசை சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். இது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம இந்த மாதிரிலாம் ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்ம உடம்புமே ரொம்ப டயர்டாகவும் ஆரம்பிச்சிருமா, இதனால ரொம்ப சோம்பேறியாக ஃபீல் பண்ணுவோம். டேய், நான் பசிக்கலனாலே 5 தோசை சாப்பிடுவேனே, இப்போதான்டா தெரியுது. ஒரு ரீசர்ச்சில் டான்சியா காட்டுக்குள்ளே வாழ்கிற மக்களோட கேலரி பர்ன் பண்ணுற கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்த்துருக்காங்க. அவங்க வந்து இத்தனைக்குமே ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க, ரொம்ப ஃபிட்டாக இருப்பாங்க. வேட்டையாடக்கூடிய மக்கள் எந்நேரமும் ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து ஒரே இடத்துல நம்மள மாதிரி ஆஃபீஸில் உட்காந்துருக்கிற ஒர்க் பண்ணாதவங்க, எந்நேரமும் ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க, அவங்களுக்கும் நமக்கும் எடுத்து கம்பேர் பண்ணும்போது 2 பேரோட கேலரி பர்ன் பண்ணுற கெப்பாசிட்டியுமே ஒரே லெவலில் தான் இருந்திருக்கான். இப்போ உனக்கு ஒரு கேள்வி ஒன்று வந்திருக்கும். ஆமாம் மச்சான், அவங்க மட்டும் எப்படி ஃபிட்டாகவே இருக்காங்க குண்டாகாமல்? இங்கேதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அவங்க பண்ணுறாங்களாம். என்னதுன்னா, எப்போவுமே அளவாக தான் சாப்பிடுவாங்களாம். இதனால தான் அவங்களால ஃபிட்டாகவும் இருக்க முடியுதான், எந்நேரமும் ஆக்டிவாகவே இருந்திருக்க முடியுதான். இதனால தான் ஒர்க் அவுட் பண்ணுறதுன்றது நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் ஹெல்ப் பண்ணோம், ரொம்ப எஃபெக்டே இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னு. அப்போது இத்தனை நாளாக நான் ஒர்க் அவுட் பண்ணதெல்லாம் வேஸ்ட்டா? அப்படின்னு இல்லை, ஒர்க் அவுட் பண்ணுறது வேஸ்ட்டுன்னு நான் சொல்ல வரவே இல்லை. நீ எக்ஸசைஸ் பண்ணுறதுனால உன்னால் லாங் லைஃப் ஆரோக்கியமாகவும் நல்லா ஹெல்த்தியாகவும் வாழ முடியும். ஆனால் இதனால் மட்டுமே உன்னால் வெயிட் லாஸ் பண்ண முடியாது அப்படின்றத தான் சொல்கிறேன். இது ஏன் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஏன்னா, இப்போ நீ ஒரு ஷவர்மா சாப்பிட்றேன்னு வையேன், சாப்பிடுவில்ல? நான் சாப்பிடுவேன். ஒரு ஷவர்மாவில் மட்டுமே 600 கேலரிஸ் இருக்குது. இப்போ நீ அந்த 600 கேலரிஸை பேர்ன் பண்ண அப்படின்னா நீ 1 மணி நேரம் ரன்னிங் ஓடணும். 1 மணி நேரம் ஓடணுமா? இப்போ அதுவே 2 பஜ்ஜி ஆசைக்கு சாப்பிடுவோமா, அந்த அந்த பஜ்ஜியில் வெறும் 150 கேலரிஸாக இருக்குது. ஆனால் நீ அதை பேர்ன் பண்ணுறதுக்கு 30 நிமிஷம் வாக்கிங் போகணும். 30 நிமிஷமா? 30 செகண்ட் 2 சாப்பிடுவானே. அடுத்து உன் ஃபேவரட், ஒரு பிளேட் பிரியாணி நீ சாப்பிட்டேன்னு வையேன், 500-600 கேலரிஸ். அதை குறைக்க நீ 1 மணி நேரம் சைக்கிளிங் போகணும். எனக்கு சைக்கிள் ஓட தெரியாதுடா. அப்போ ஓட வேண்டியதான், இந்த உடம்பு வச்சுன்னு ஓடணுமா? இதனால தான் சொல்கிறேன், எக்ஸசைஸ் பண்ணுறதுனால வெயிட் லாஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம், ரொம்ப கஷ்டமான விஷயமும் கூட. ஆமாம்ப்பா, உண்மையிலே இல்லைதான்ப்பா. அதுக்குன்னு எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்கணும்னு கிடையாது, எக்ஸசைஸ் பண்ணுறதும் ரொம்ப நல்லது தான். இப்போ அந்த மாதிரி நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்ம மசிலுமே நல்லா க்ரோத் ஆச்சு அப்படின்னா நம்ம மசில் குரோத்துமே நம்ம கேலரிஸை பேர்ன் பண்ணுறதை நல்லா ஃபாஸ்ட்டாக எஃபெக்டிவாக பண்ண வைக்கும். ஆனால் வெயிட் லாஸ் பண்ணுறது தான் இப்போதைக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்கிறேன். இப்போது நீ வெயிட் லாஸ் பண்ண போகிற அப்படின்னு சொல்லி ஒரு ரெசல்யூஷன் எடுத்துட்டேன்னு வையேன், நீ முதல்ல பண்ண வேண்டிய விஷயம் ஜிம்முக்கு போய் வெயிட்டை தூக்குறதோ இல்லை ஒர்க் அவுட் பண்ணுறதோ கிடையாது. உன் வீட்டில் இருக்கிற ஜங்க்ஸ், தேவையில்லாத சாப்பாடெலாம் தூக்கி போடுறது, அப்புறம் தேவையில்லாதெல்லாம் சாப்பிட்றது நிறுத்துறது, அளவாக சாப்பிட்றது, அது மட்டும் இல்லாமல் நல்ல நியூட்ரிஷன்ஸ் இருக்கிற ஃபுட்ஸாக சாப்பிட்றது. இந்த மாதிரிலாம் சாப்பிட்டாலே உன் உடம்புல வந்து வெயிட் குறைய ஆரம்பிச்சிடும். இதோட சேர்த்து நீ எக்ஸசைஸும் ஒர்க் அவுட்லாம் பண்ணுற அப்படின்னு வச்சுக்கேன், உன் உடம்புமே நல்லா சீக்கிரமாக மசில் நல்லா டெவலப் ஆகி பார்க்கவுமே நல்லா நச்சுன்னு தெரியவே, கட்டுக்கட்டாக தெரியவே. ஓ, என்னால் சாப்பாடு கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு தான் வெயிட் லாஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தால நீ நல்ல ட்ரிக்ஸானு வச்சு ஏமாத்திடாடா. ஏய் அப்படி நினைக்காதடா, நாலேஜ் இஸ் ஹெல்த்ரா. அது நாலேஜ் இஸ் வெல்த்ரா. ஏய் என்னவா இருந்தா நான் ஹெல்த்தை பற்றி தானே பேசிக்கிட்டு இருக்கோம், நாலேஜ் இஸ் ஹெல்த்தாகவே இருந்துட்டு போட்டுமே. டேய் 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 நீ எதையாச்சும் பேசிட்டு இரு, காதில் கூட வாங்க மாட்டேன். நியூ இயர் வந்துருச்சு, ஒட்டம்பு குறைஞ்சி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் முடிஞ்சிரா முடிஞ்சிருச்சுடா, இந்த கண்டென்ட் முடிஞ்சிருச்சுடா. என் ஒட்டம்பு குறைஞ்ச ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் காட்டல பேரு பேரு வரத்து இல்லைங்க. சரி பொங்கலுக்கு சக்கரை பொங்கல் வேணுமா? ஆமா ஆமா மச்சான் எங்க இருக்கு? இன்னும் வேண்டு குறைக்க முடியாது மச்சான். குறைக்கிறேன்டா குறைக்கிறேன்டா.